இந்தங்க. ஆமா மணி பத்தாச்சே, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ் இப்படிதான் விடும். ஆமா ஆபீஸ்க்கு நேரமாகல. காபி ரெடியா? ரெடி. கொண்டா சீக்கிரம் சீக்கிரம். யாரும் சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறான. காலத்துக்கு வேலை போடுறேன் கண்ட்ரி புரூட். ஏய் நீ நீ பாக்குறேன். அஞ்சு வருஷத்துல ஆளே மாறி அது ஒன் சைக்கிளாடா? ஆமா தர்மஸ் பிளாஸ்க்கு டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த சீட்டாட வந்தேன். அது ஏன் கேக்குறேன் அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதடா. இல்ல நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன். அடே நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான். கோச்சுரா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். டூப்பு நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிக்கிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காபி டிபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான். கரெக்ட். ஆமா நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா நீ என்னமோ காலேஜில பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்கல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரி எனக்குடா. சரி என்னன்னு தான் சொல்ல, சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணாம் நினைச்சிட்டேன் சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும். என்னடா அது அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்ட்டியா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய் நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஐ ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா. சரி போறப்படு. பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத ராத்தனையும் வாடக. மாலினி மாலினி பாத்தியா, என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னடா அது, படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டி வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க, அது கூட குடிப்பான். குடிச்சு விடுற. கேரம் போடுறது என்னடா ஐடியா? கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது. என்னடா அது? ஆடத்துக்கு பாருறப்பா. எப்பா முழுங்கு போட்டேன், இதுக்கு போட்டேன். முழுங்கு ஆடு
என்னங்க மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும். அதே இவரை நான் பார்த்துருக்கேன்னா எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான். என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா? ஏன் இருக்கப்படாதுங்களா மாப்பிள்ள? உங்க கம்பெனில முக்கியமான வியாபாரம் எது? முக்கியமான எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே. மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா? அத பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார். சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வரேங்க. மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. மாலினி, உன் புருஷன் கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன். சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன். எதுக்கு எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் உண்மையை சொல்லி வரேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் 10 நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பி நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோட்டையும் நிறுத்தி கொடுத்து. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து? வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வ, நீ செய்வ. ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு? அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே. திறமைக்கு தகுந்தபடி ஒரு வயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, 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 என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சத்துறீங்க? கூட்டிங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா? இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே. சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன். அப்ப நான் வரேன். இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? இரு இரு, நீ திடீர்னு காபியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி. அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரேன். அங்கதானே உதைக்குது, அதை அப்படியே காப்பியா மாத்தேன். காப்பியா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற. அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காஃபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க. நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன். செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயரத்துக்கு போகணுமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போகணுமா? வேண்டாம் வாங்க.
ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ? இங்க வாங்க. இது என்ன உலக்க? கொஞ்சம் மிளகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டறேன். நான் மிளகா தூள் கடிக்கிறதா? கூட மாட வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அடவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர அங்கங்க போறீங்க? கதவை தாழ போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகிதன் எவனாவது வந்துடுவான். ஒருத்தரும் வரமாட்டாங்க. எல்லாம் நான் போட்டாச்சு. திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு மேல ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன? ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி. தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே, நெடியேறுமே நெடியேறுமே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இனிமே சிக்கனமா நடத்தணும். அது என்ன இப்ப சிக்கனம்? ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது. யாரது மூணாவது ஆள்? யாரது? அதாங்க. இல்ல உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாட. ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க. மூணு மாசமா? Oh, my God.